எங்கள் சகோதரர்கள், எங்கள் தம்பிமார், எங்கள் அண்ணமார் எல்லாருமே சொல்லாமல் புறப்பட்டார்கள் சமூக வேலை. நீங்கள் எதுக்காக இந்த கவிதையை தேர்வு செய்தீர்கள்? மக்களை நேசித்த பிள்ளைகள் எல்லாம் மண்ணுக்குள் போய்விட்டார் என்ற யுத்தமேன் வருகிறது என்ற கேள்வி, அப்பாயை நிரந்தர் என்ற இன்னொரு கேள்வி, முதிர் கன்னிகள் என்பது பெரிய ஒரு கேள்விக்குரியான விடயம், யுத்தத்துக்கு புறப்பட்ட பெண்கள் என்றொரு பக்கம், இந்த அக்காவுக்கே நிலை நடித்து விட்டது என்பது மிக பெருமையான பெரிய ஒரு சிக்கலான விடயம். சிட்டுக்குருவி போலத்தான் பறந்த அந்த வரிகள் இந்த கவிதையினுடைய அந்த வணக்கம் உறவுகளே, மற்றொரு எழுதுங்கரங்கள் சிறப்பு நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கிறோம். இது நூல்களுக்கான பயணம். நாளும் ஒரு நூலை தேடி நாங்கள் வாசிக்கிற போது அதனூடாக பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த அனுபவங்கள் எங்களை வாழ்க்கையிலே வழிபடுத்தி செல்லக்கூடிய, நல்வழிப்படுத்தக்கூடிய அந்த வாய்ப்புகளை எங்களுக்கு கொடுக்கும். இப்படி இருக்க நாங்களும் நாங்கள் வாசித்து அறிந்து கொள்ளக்கூடிய, வாசிப்பதன் ஊடாக அந்த பெற்றிருக்கக்கூடிய அனுபவங்களை உங்களுடைய இல்லத்திரைக்கும் அழைத்து வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இன்றைக்கு நாங்கள் கையிலே எடுத்திருக்கிற இந்த நூலினுடைய பெயர் My Choice. மை சாய்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த நூலை பொறுத்தவரைக்கும் இது ஒரு கவிதை தொகுப்பாக காணப்படுகிறது. கவிதை தொகுப்பு என்று சொல்வதற்கு முன்பாக இது இன்னும் ஒரு சிறப்பினை பெற்றுக்கொள்கிறது. தமிழிலே இருந்து ஆங்கிலத்திற்கு மொழிபெயர்க்கப்பட்ட கவிதைகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு தொகுப்பாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 25 கவிஞர்களுடைய 30 கவிதைகளை கொண்டிருக்கக்கூடிய இந்த நூலின் வாயிலாக நாங்கள் வாசித்து கடந்து செல்லுகிற போது எங்களுடைய உள்ளத்தை வருடி செல்லக்கூடிய, நாங்கள் பார்த்திராத சில பக்கங்களை பேசியிருக்கக்கூடிய கவிதைகளை இதற்குள்ளே கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அநேகமாக இதற்குள்ளே இருக்கக்கூடிய கவிதைகளில் பெண் கவிஞர்களுடைய பங்களிப்பு என்பது அற்புதமாக இருக்கிறது. சொல்லுவார்கள், பெண்கள் சமூகத்தை பார்க்கிற போது அவர்கள் இன்னும் ஒரு படி மேலே சென்று தங்களுடைய அந்த அனுபவங்கள் அந்த எல்லைகளுக்கு அப்பால் நின்று சமூகத்தை பார்ப்பதாக கூட சொல்லுவார்கள். இப்படி இருக்க இங்கே பெண்கள் எழுதியிருக்கக்கூடிய கவிதைகள் வெறுமெனவே தங்களுடைய அந்த வீட்டு சூழலை மட்டுமல்லாது, அதற்கு வழியிலே வந்து ஒரு யுத்த காலத்திலே வாழ்ந்திருக்கக்கூடிய பெண்கள் அது சார்ந்திருக்கக்கூடிய அனுபவங்களை பேசி செல்லக்கூடிய கவிதைகளை கூட எழுதியிருக்கிறார்கள். இப்படியான கவிதைகளை தாங்கி இருக்கக்கூடிய, தமிழிலே எழுதப்பட்ட கவிதைகளை ஆங்கிலத்திற்கு மொழிபெயர்த்திருக்கக்கூடிய இந்த நூலினுடைய தொகுப்பாசிரியராக இருக்கிறார், அதாவது இந்த கவிதைகளை ஆங்கிலத்திற்கு மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்கிறார் கலாநிதி கந்தையா ஸ்ரீ கணேசன் அவர்கள். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய ஆங்கிலத்துறை விரிவுரையாளராக கடமையாற்றி கொண்டிருக்கிறார். அது மட்டுமன்றி இவருடைய பல நூல்கள் வெளிவந்திருக்கின்றன. நாடகம் சார்ந்திருக்கக்கூடிய அந்த நாடகமும் அரங்கியலும் என்கிற துறையிலே விருப்பத்தோடு ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய இன்னும் ஒருவராகவும் இவரை நாங்கள் அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் நிறைந்த வடிவங்களை இந்த நூல் சார்ந்து நான் பேசலாம், நூல் ஆசிரியர் சார்ந்து நான் பேசலாம், ஆனால் நானே இந்த நேரத்தை எடுத்துக்கொள்வதை விட நூலினுடைய ஆசிரியரோடு நாங்கள் தொடர்பு கொள்ளுகிற போது நிறைந்த விடயங்களை உங்களுடைய இல்லத்திரைக்கு அழைத்து வரலாம் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. அவரை உங்கள் சார்பாக நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க சார்? அற்புதமான ஒரு மாலை பொழுதிலே இந்த மை சாய்ஸ் என்கின்ற கவிதை நூலினூடாக நாங்கள் சந்தித்திருக்கிறோம். இன்றைய உரையாடல் இந்த மொழிபெயர்ப்பு சார்ந்திருக்கக்கூடிய, அது சார்ந்திருக்கக்கூடிய விடயங்களை எங்களுடைய உறவுகளுக்காக எடுத்து செல்லும் என்கிற நம்பிக்கை இருக்குது. இப்படி இருக்க இதற்குள்ளே இருக்கக்கூடிய கவிதைகளை நீங்கள் தெரிவு செய்து மொழிபெயர்த்திருக்கிறீர்கள். ஆனால் சொல்லுவார்கள், இந்த கவிதைகளை எழுதுவதோ அல்லது உரைநடை சார்ந்திருக்கக்கூடிய படைப்புகளை எழுதுவதையோ விடுத்து அவற்றை மொழிபெயர்ப்பதற்கான அந்த தைரியமும் அதன்பால் ஈடுபடுகிற போது அதற்கான ஒரு விருப்பம் வந்து எங்களுக்கு அதிகமாக தேவையாக இருக்கிறது. இப்படி இருக்க நீங்கள் மொழிபெயர்ப்புகளை தேர்வு செய்து கொண்டமைக்கு ஏதாவது சிறப்பு காரணங்கள் இருக்கிறதா? அடிப்படையிலே நாங்கள் தமிழ் சார்ந்த இலக்கியங்கள், சமய இலக்கியங்கள் இவற்றை பாடசாலை காலங்களிலிருந்து வகுப்பறைகளுக்கு அப்பால் நாங்கள் இவற்றை புறக்கூடியா இருக்கின்றது, சமூக மட்டத்தில் புறக்கூடியா இருக்கின்றது. பாடசாலைகளுடைய மேடைகளிலே பல்வேறு பேச்சாளர்கள் வந்து பேசுகின்ற பொழுதும் கம்பராமாயணம், சிலப்பதிகாரம், மகாபாரதம், அது மாதிரி பெரிய புராணம் இப்படியான பல விடயங்களை நாங்கள் அறியக்கூடியா இருக்கின்றது. இதற்கு அப்பாலே படிக்கிற காலங்களிலேயே இந்த வில்லியம் ஷேக்ஸ்பியர் என்ற ஒரு பெரிய முக்கியமான ஒரு ஆளாக எங்களுக்கு காட்டப்பட்டார். அதாவது அவருடைய நாடகங்களை ஆங்கிலத்தில் நடிப்பது ஒரு பக்கம், அவற்றை தமிழிலே போடுவது என்ற
காட்சிகள் வருகின்ற பொழுது உங்களுக்கு அதிலே ஒரு புல்லரிப்பு ஏற்படும். இது அடிப்படையாக நான் சொல்லக்கூடிய விஷயம். மொழிபெயர்ப்பு எங்கே எனக்கு தொட்டியது, அதுக்கு தேவை என்ன என்று வந்து பார்த்தா, பாடசாலை மட்டங்களிலே நடத்தப்பட்ட நாடகங்கள் அவை மொழிபெயர்ப்பு நாடகங்களாக வருகின்ற பொழுது அவற்றை பார்க்கின்ற ஆசைகள். அந்த காலத்திலே தான் நான் நினைக்கிறேன் 70களின் பிற்பகுதிகளிலே இந்த யாழ்ப்பாணத்திலே அவைக்காற்று கழகம், திரு பாலேந்திரா, ஆனந்தராணி, நிர்மலா போன்றவர்களுடைய பங்களிப்பிலே, மற்றும் ஏஜே கனகரட்னம், மௌனகுரு அவர்களுடைய பங்களிப்பிலே அவைக்காற்று கழகம் நடத்திய நாடகங்கள் கூட மொழிபெயர்ப்பு நாடகங்களாக ஆகின்றன. இது பற்றிய விமர்சனங்கள் பத்திரிகைகளில் தினக்கரலை வருகின்ற பொழுது அவற்றை வாசிக்கக்கூடிய இருந்தது. நாடகங்களை போய் வீரசிங்க மண்டபத்தில் பார்க்கின்ற சந்தர்ப்பம் இருக்கவில்லை. நாங்கள் சின்ன பையங்கள், உங்களை விட்டு ஊரை விட்டே வெளிக்கிடவே விட்டோர் அனுமதிக்காத காலம். ஆனால் இந்த பத்திரிகை ஊடாக முக்கியமாக தினகரில் இது பற்றி வந்த விமர்சனங்களை வாசிக்கின்ற பொழுது, ஏதோ ஒரு என்னென்றால் மானிப்ப இந்து கல்வி பின்னணி வந்து ஒரு நாடக உலக பின்னணி. ஜூலை ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஒவ்வொரு இடமும் நான்கு நாடகங்கள், நான்கு இல்லங்களுக்காக சார்பிலே மேடையேற்றுவார்கள். அப்போ அந்த நாடக ஆர்வம் அங்கே தொற்று கொண்டு வருகின்ற பொழுது இந்த மொழிபெயர்ப்பு நாடகங்கள் அடுத்ததாக தொற்று கொண்டு வருகின்றது. அப்போ மொழிபெயர்க்கின்றது ஆற்றல் என்றது ஒரு மிக வித்தியாசமான ஒரு விஷயமாக எங்களுக்கு படுகின்றது. ஆங்கிலத்தை நாங்கள் படிக்கின்றோம் சமாந்தரமாக. அப்போ ஆங்கிலத்திலே உள்ள விஷயங்கள் தமிழுக்கு வர வேண்டும் என்ற விடயங்களை அவ்வப்போது பெரியவர்கள் ஆசிரியர்கள் பேசி பேசி கொண்டிருப்பார்கள், இலக்கியகாரர்கள் பேசுவார்கள். அப்போ அப்படி பார்க்கின்ற பொழுது பல நாடுகளுடைய கலாச்சார பின்னணிகள், பிரச்சனைகள் எல்லாமே ஆங்கிலத்தின் வழியாக எங்களுக்கு தமிழுக்கு வருகின்ற பொழுது எங்களுக்கு ஒரு வித்தியாசமான உலகத்தை நாங்கள் சந்திக்கக்கூடியதாக இருந்தது. இந்த ஆரம்ப தோட்டலில் இருந்து பின்னர் நாங்கள் நான் ஆங்கிலத்தை என்னுடைய தொழில் ரீதியான ஒரு பாடமாக நாங்கள் கற்க முயற்சித்த பொழுது யாழ் பல்லொழி கல்லூரியிலே பின்பற்றிய டிப்ளமா இன் இங்கிலீஷ்லே ஆங்கில இலக்கியங்களை படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. தமிழ் இலக்கியம் ஏற்கனவே ஒரு பேஸ் எங்களுக்கு அடிப்படை கிடைக்கின்றது. இப்போ ஆங்கில இலக்கியத்தை வரன்முறையாக பேராசிரியர் செல்வ கணநாயகம் என பின்னால் அறியப்பட்ட கணநாயகம் தொடக்கம், திரு ராஜசிங்கம், திரு திருநாக்கரசு, திரு நவரண்ணம் போன்றவர்கள் ஊடாக அந்த சிறுகதை, ஆங்கில நாவல், ஆங்கில நாடகங்கள், முக்கியமாக கணநாயகம் அவர்களிடமிருந்து ஐந்து நாடகங்களை படிக்க, அதில் ஒன்று ஷேக்ஸ்பியருடைய அண்டனியன் கிளியோபேட்ரா. இதனுடைய தமிழ் மொழிபெயர்ப்பையும் பின்னர் வாசிக்க வேண்டிய தேவை இருந்தது என்றால் ஆங்கிலத்தை ஃபுல் முழுமையாக புரிந்து கொள்வதற்கு அந்த மொழிபெயர்ப்பு. அப்போ இந்த கற்பித்தல் கற்றல் என்ற அடிப்படையிலே மொழிபெயர்ப்பினுடைய உதவி மிக முக்கியமானது. ஆங்கிலத்தை படிப்பிக்கிறது என்றது முக்கியமான ஒரு விஷயமாக இலங்கையிலே காணப்படுவதால், இலங்கை மட்டுமில்லை சர்வதேச மட்டங்களில் இந்தியாவிலே, கிழக்கு ஆசியாவிலே, ஆப்பிரிக்க நாடுகளில் எல்லாம் இந்த காலனித்துவ பிரித்தானிய அரசினுடைய செல்வாக்கு காரணமாக இன்றைக்கு ஆங்கிலம் ஒரு முக்கிய மொழியாக வந்த அடிப்படையிலே இங்கே ஆங்கில கற்பித்தல் என்பது மிக முக்கியமாக எங்களுடைய சமூக மட்டத்திலே வருகின்ற பொழுது அதை எப்படி படிப்பிக்க வேண்டும் என்பது பற்றிய பிரச்சனைகள் தொடர்ந்து இருக்கின்றன. அந்த மெதரோலஜி பற்றிய விஷயங்கள் தொடர்ந்து இருக்கின்றன. இந்த மொழிபெயர்த்து சொல்லுவது என்பது ஒரு அடிப்படை, அந்த கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெதட் என்று நாங்கள் பின்னாலே அறிந்து கொள்கிறோம். ஆனால் அடிப்படையிலேயே ஆங்கிலத்தை வகுப்பறையில் நாங்கள் படிப்பிக்கிற பொழுது மொழிபெயர்த்து தான் படிப்பிக்கின்றோம். தவிர்க்க முடியாதபடி மொழிபெயர்க்க வேண்டாம், நேரடியாக ஆங்கிலத்தை படிப்பீங்கள் என்று கூட ஒரு கோஷம் இருக்கின்றது. அப்போ அந்த அடிப்படையில் எங்கள் மொழிபெயர்ப்பு தவிர்க்க முடியாமல் அதில் நான் ஒரு ஆசிரியனாகவே பயிற்றப்பட வேண்டி இருக்கின்றது. அதில் ஒரு ஒரு ப்ரொஃபஷன், ஒரு அதில் ஒரு ஸ்கில்டான ஆர்டிஸ்டாக நான் பெற வேண்டி இருக்கின்றது. அப்போதுதான் சரியான மொழிபெயர்ப்பை கொடுக்க முடியும், கொடுப்பதன் மூலம் பிள்ளைகளை நாங்கள் ஈர்க்க முடியும், இருப்பதன் மூலம் பாடத்தை அவர்கள் கற்பிப்பதற்கான ஒரு ஊக்கத்தை கொடுக்க முடியும் என்பது ஒரு அடிப்படையான விடயமாக அமைகின்றது. இதன் மூலமாக அப்படியே இந்த ஆர்வமும் உங்களுடைய அந்த தொழில் சார்ந்திருக்கக்கூடிய தேவைகளும் அனுபவமும் மொழிபெயர்ப்பின்பால் உங்களை ஈடுபட வைத்திருக்கிறது. இப்படி இருக்க பொதுவாக சமூகத்திலே ஒரு பார்வை இருக்கிறது, மொழிபெயர்ப்பு செய்யப்படுகிற போது அந்த கவிதையோ அல்லது சிறுகதையோ அது சார்ந்திருக்கக்கூடிய இலக்கியம் எழுந்திருக்கக்கூடிய அந்த மூலத்தினுடைய கருத்து சரியாக வெளிப்படுகிறதா அல்லது அதை சரியாக கொண்டு சேர்க்கிறார்களா என்கிற ஒரு கேள்வி வந்து இருக்கிறது. இதை எப்படி பார்க்கிறீர்கள் நீங்கள்? நல்ல கேள்விதான். நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த ஏன் மொழிபெயர்ப்பில் ஈடுபாடு வந்தது என்பது அடிப்படை ரீதியான சுய தேடல், சுய திருப்தி மற்றது சுய திறன் வழிபாடு, அதாவது படிப்பித்தல் எனக்கு தேவையான சமயம். பின்னர் நாங்கள் ஒரு கட்டம் ஈழத்திலே சமகாலத்திலே நடைபெற்ற மொழிபெயர்ப்பு நாடகங்களை பற்றி சொன்னேன். தொடர்ந்து மொழிபெயர்ப்பு இலக்கியங்கள் கவிதைகளாக, சிறுகதைகளாக, புத்தகங்களை நாங்கள் பார்க்கின்றோம்.
அப்படி பார்க்கின்ற பொழுது அவற்றை வாசிக்கின்றோம். இப்ப சில புத்தகங்கள் நாங்கள் ஆங்கிலத்தை படித்து விட்டு நேரடியாக தமிழுக்கு வருகின்ற புத்தகங்களை எடுத்து அவற்றையும் வாசிக்கின்றோம். அங்கே நீங்க சொன்னது போல அந்த மூலத்தினுடைய ஆத்மாவை பவி பிடிக்கக்கூடியதான மொழிபெயர்ப்புகள் கிடைக்க வேண்டும் என்பது ஒரு சவால் தான். ரோபர்ட் புரஸ் சொல்வர், டிரான்ஸ்லேஷன் என்பது கவிதையிலே செய்து கொள்ள முடியாது என்று. கவித்துவத்தினுடைய ஆத்மாவை எந்த மொழிபெயர்ப்பாலும் பிடித்து வைத்திருக்க முடியாது, கேப்சர் பண்ண முடியாது என்ற ஒரு கருத்தும் இருக்கின்றது. ஆனாலும் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விடயங்களையும் நாங்கள் மொழிபெயர்ப்பு வாயிலாக அறிந்து கொள்வதற்கு தவிர்க்க முடியாதபடி மொழிபெயர்ப்பிலே தங்கி இருக்க வேண்டும். இங்கே கூடிய அளவு மூலத்தின் ஆத்மாவை தக்க வைப்பது ஒரு சவால் தான். அதை பல ஆசிரியர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு அந்த கலாச்சார பின்னணிகளுடைய சமாந்திரங்களை அறிவதன் மூலமும் மொழியினுடைய பரிவர்த்தனையினுடைய மிக பொருத்தமான சொற்களை தேடி கண்டறிந்து அதில் வைப்பதன் மூலமும் அந்த சவாலை ஓரளவுக்கு அவர்கள் வெற்றி கொள்ள பார்க்கின்றார்கள். முட்டுமுழுதான ஒரு உணர்வை தரக்கூடிய நிலைமையிலே இலக்கியங்கள் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஆனாலும் உதாரணமாக சொல்லக்கூடியதாக ஆப்பிரிக்காவினுடைய இனல், ஆப்பிரிக்காவுடைய பின்னணி பற்றி எங்களுக்கு தெரியாது. அந்த ஆப்பிரிக்க நாட்டு கலாச்சாரம் பற்றி எங்களுக்கும் ஒரு கலாச்சாரம் உண்டு என்ற அடிப்படையில் தான் நிக்ரெட்டியூட் என்ற ஒரு இயக்கம் இந்த கொலனித்துவத்தினுக்கு எதிராக எழுந்தது. பிளாக் இஸ் பியூட்டி என்று சொல்லி அது பின்னர் அமெரிக்காவிலே மார்ட்டின் லூதர் கிங் போன்றவர்களால் பெரிய எடுப்பில் முன்னெடுக்கப்பட்டது. நான் சொல்ல வர விடயம், அடிப்படையிலே ஆப்பிரிக்க நாட்டிலே முக்கியமாக நைஜீரியானுடைய எழுத்தாளர்கள், முக்கியமாக சின்ன ஹெச்ஐபி என்கின்றவருடைய திங்ஸ் ஃபால் அபார்ட், அது சிதைவு என்ற பெயரிலே என் கே மகாலிங்கம் அவர்கள் இப்பொழுது கனடாவில் இருக்கிறார், அவர் மொழிபெயர்த்திருக்கின்றார். இந்த படி இந்த டெக்ஸ்ட் எங்களுக்கு, நான் சின்ன மாதிரி பல்லி சொல்லி தொழில்நுட்ப கல்லூரியிலே ஆரம்ப காலத்திலே எங்களுக்கு ஒரு டெக்ஸ்டாக இருந்தது, ஒரு பாடமாக இருந்தது. அதை நாங்கள் ஆங்கிலத்திலேயே படித்திருந்தோம். அந்த ஆங்கிலத்தை படித்து இருந்த பொழுது அந்த ஊர் பற்றிய, அந்த கலாச்சாரம் பற்றிய, அந்த மாநிலர்களுடைய வாழ்வு முறை பற்றிய, அவர்களுக்கு வந்த இந்த கலைத்துவத்தால் வந்த பிரச்சனைகள் பற்றிய சகல விடயங்களையுமே ஒரு மொழியினூடாக நேரடியாக அறிகிறதுக்கான வாய்ப்பு இருந்தது. அப்போ இதை ஆங்கிலம் தெரியாதவர்களுக்கு கொடுக்கணும் என்றால் நிச்சயமாக மொழிபெயர்ப்புடாக செல்ல வேண்டும். அப்போது என் கே மகாலிங்கனுடைய சிதைவினூடாக பலர் அதை தரிசிக்கக்கூடியதாக இருந்தது. அங்கே ஒரு விமர்சனம் இருக்கின்றதான், இவ்வளவு தூரம் என் கே மகாலிங்கம் அவர்களால் சிதைவினூடாக, சிதைவுங்கின்ற அந்த மொழிபெயர்ப்பு நாவலினூடாக திங்ஸ் ஃபால் அபார்ட் என்கின்ற சின்னவோ ஹெச்ஏபியினுடைய நாவலை அவரால் அள்ளித்தர முடிந்தது என்ற விமர்சனமும் உண்டு. இருந்தாலும் அவர் ஓரளவு அதில் வெற்றி கொள்கின்றார், ஓரளவு சொல்ல விட கூடிய அளவு அவர் வெற்றி கொள்கின்றார் என்றால் சொல்ல வேண்டும். முற்றுமுழுதான் 100% மொழிபெயர்ப்பு சாதனைகள் செய்வது என்பது சாத்தியமற்றபடி என்றான். இப்போ என்னுடைய மொழிபெயர்ப்பினையும் கவிதையிலே பல விமர்சனங்களை கூறக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. அதற்காக நாங்கள் சும்மா இருந்து விட முடியாது. ஏதோ ஒரு இடத்துல நாங்கள் கையை தட்டி ஆக வேண்டும், கையை தட்டுக்கொண்டோம், கவிதையை மொழிபெயர்க்கின்றோம். அது மாதிரி இன்னும் நாங்கள் செய்ய வேண்டிய பணிகள் இருக்கின்றன, சிறுகதைகள் நாவல்கள் செய்யலாம், நேரங்கும் காலமும் ஒத்துழைக்க வேண்டும், வாசகர்களுடைய ஆதரவும் எங்களுக்கு கிடைக்க வேண்டும். நன்றி. நிச்சயமாக நாங்கள் பயணப்பட தயாராக இருக்கிற போது அதற்கான அந்த வழி வாய்ப்புகள் கிட்டும் என்று சொல்லி சொல்லுவார்கள். உங்களுடைய பணி மேலும் தொடர்வதற்கு எங்களுடைய உறவுகள் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் இந்த கவிதை புத்தகத்திற்குள்ளே மீண்டும் சென்று வர இருக்கிறோம். இதற்குள்ளே நான் ஆரம்பத்திலே குறிப்பிட்டதை போல 30 கவிதைகள் காணப்படுகின்றன. இந்த கவிதைகளை வாசிக்கிற போது எனக்கு மிகவும் பிடித்த ஒரு கவிதையை நான் அடையாளம் கண்டுகொண்டேன். சொல்லாமல் போகும் புதல்வர்கள் என்கிற தலைப்பிலே இந்த கவிதை வந்து எழுதப்பட்டிருக்கிறது. கவிஞர் ஔவை அவர்கள் இந்த கவிதை எழுதியிருக்கிறார். என் மகன் பூஞ்சிற்கு முளைத்த சிட்டுக்குருவியாய் பறந்து போனான். இடிமுழங்கி வானதரும் மழைக்கால குளிர் இரவில் அருகிருந்து தென்றல் சுமந்து வரும் மெல்லிசையை கேட்டிருக்கும் என் மகன். முழுநிலவு பூத்து நட்சத்திரம் தெரித்திருக்கும் இரவுகளில், மஞ்சளாய் சணல் பூத்து விரிந்திருக்கும் வயலில், காற்று வாங்கியபடி அவனும் நானும் தனித்திருக்கையில் ஒரு நாள் அவன் கேட்டான், அப்பா ஏன் இறந்தார், யுத்தம் ஏன் வருகிறது, அக்காவுக்கு ஏன் தலை நரைத்து விட்டது. அன்று சின்ன பயலவன், மகனே ஆந்தைகள் அலறும் இரவுகளும் விமானங்களின் குண்டு வீச்சும் நெஞ்சை பிளக்கும் அவலங்களும் இங்கு நிறைய நடக்கும். காலம் முழுவதும் உன் வரவை பார்த்து சோர்ந்து படுத்து விட்டேன். ஏதோ இனம் புரியாத சோகம் நெஞ்சை அரிக்கிறது.
ஆனாலும் பார்மகனே, எங்கோ தொலைவில் நீ என்ன செய்வாய் என்பதும் நீ நடக்கும் பாதையையும் நான் அறிவேன். இராணுவ வரியரிடம் அகப்படாதே, கவனம் அதிகம் தேவை. அதைவிட மேலாக எமக்குள் 100 எதிரிகள், மக்களை நேசித்த சின்ன பயல்கள் எல்லாம் என்ற மண்ணுக்குள். மகனே, சிட்டுக்குருவி போலத்தான் பறந்தாய், ஆயினும் காலம் உன்னை வளர்த்திருக்கும். மனித நேயத்தை இழந்து விடாதே, மக்களை அதிகம் நேசிக்க பழகு. அற்புதமான ஒரு கவிதை ஒன்று, நிச்சயமாக இதை குறிப்பிடத்தான் ஆக வேண்டும். மகனே, சிட்டுக்குருவி போலத்தான் பறந்த அந்த வரிகள் இந்த கவிதையினுடைய அந்த முழுமையும் அதற்கான அந்த மனதை தொட்டு செல்லுகிற வரிகளாக இருக்கிறது. இப்படி இருக்க இந்த வினாவை கேட்கலாம் நினைக்கிறேன். இந்த கவிதையை தேர்வு செய்த போது நீங்கள் எதற்காக இந்த கவிதையை தேர்வு செய்தீர்கள்? நிச்சயமாக இந்த இலக்கியம் என்பது காலத்தின் கண்ணாடி, காலத்தை பிரதிபலிக்க வேண்டும், வரலாற்றில் ஒரு பதிவாக இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். இங்கே ஔவை அவர் எங்களுடைய இலத்து முதுபெரும் கவிஞராக கணிக்கப்படுகின்ற மகாகவியினுடைய புத்திரி. அதை விட அவருடைய சகோதரன் மிகவும் மேலாக மதிக்கப்படுகின்ற ஒரு கவிஞன் சேரன் என்றவர். இந்த பின்னணியோடு கவிதை மட்டும்தான் இந்த தெரிவுக்கான தரம் என்பதை சொல்வதிலே நான் மீண்டு சந்தோஷமடைகின்றேன். முதலாவது இந்த சொல்லாம போகும் புதல்வர்கள் என்பது எங்கட காலத்தினுடைய மிக முக்கியமான ஒரு படிமம். இது நடந்தது, எங்கட காலகட்டத்தில் நடந்தது, நாங்கள் அனுபவித்தது. எங்கட சகோதரர்கள், எங்கட தம்பிமார், எங்கட அண்ணமார் எல்லாருமே சொல்லாமல் புறப்பட்டார்கள் சமூக வேலைக்கு. அப்படி போகின்ற பொழுது இந்த தாய் மகனுக்கு சொல்கின்ற அறிவுரையின் ஊடாக சமூக விமர்சனங்களையே இந்த கவிஞர் முன்வைக்கின்றார். யுத்தமேன் வருகிறது என்றொரு கேள்வி, அப்பா நிரந்தர் என்ற இன்னொரு கேள்வி, அக்காவுக்கு என் தலைமை வைத்து விட்டது. காரணம், இந்த மூன்றுக்குள்ளுமே பிடிய உலகத்தை, எங்களுடைய சமூகத்தின் உலகத்தை அவர் கவிஞர் படைத்து விட்டார். அப்பா இறந்தார் சரி, அது யுத்தம் சரி, அதில் ஒரு ரெண்டு பக்கம் இருக்கட்டும். இந்த அக்காவுக்கு என் தலை நினைத்து விட்டது என்பது மிக பெருமையான பெரிய ஒரு சிக்கலான விடயம். யாழ்ப்பாணத்திலே முக்கியமாக அதுவும் திருமணம் என்பது பெண்களுக்கு பெரிய கஷ்டமான காலங்கள். முதிர் கன்னிகள் என்பது பெரிய ஒரு கேள்விக்குரியான விடயம். சீதனம் கல்யாணத்தை குழப்புகின்ற ஒரு பிரச்சனை. இதை விட யுத்தம் வந்ததால வருமானம் இல்லாத குடும்பங்கள், யுத்தத்துக்கு புறப்பட்ட பெண்கள் ஒரு பக்கம். அப்போ சமூகத்தினுடைய குடும்பத்தினுடைய இந்த அபிவிருத்திகள், வளர்ச்சிக்கு இது எல்லாமே மிக பெரும் சிக்கலான சூழலை அவர் அங்கே மிகவும் அழகாக பதிந்திருக்கின்றார். அது மட்டும் இல்லை, சில இதில் புத்திமதிகளும் சொல்கின்றார். கவனம் அதிகம் தேவை. அது எங்களுடைய எதிரிகளை பற்றி சொல்றது ஒரு பக்கம் போது, அடுத்த சொன்ன ஒரு வரி தான் மிக முக்கியமானது. அதை விட மேலாக எமக்குள் 100 எதிரிகள், இதங்களுடைய அவலத்தை வடியாக எடுத்து சொல்கின்றது. எங்களுடைய போராட்ட காலத்திலே எழுந்த சகோதர சிக்கல்கள், இது எல்லாவற்றையும் பற்றி இந்த ஒரு வரி 100 எதிரிகள் நமக்கு அதுக்கு மேலே என்று சொல்லுகின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் சொல்கிறார், மக்களை நேசித்த பிள்ளைகள் எல்லாம் மண்ணுக்குள் போய்விட்டார் என்ற விஷயத்தையும் அவரை பதிவில் கொண்டு வரார். இப்படியாக விஷயத்தை கொள்ளும் சொல்ல வந்த தாய், சமகால அவலத்தை சொல்ல வந்த தாய், கடைசியாக சொல்கிற விஷயம் மிக முக்கியமானது. நீ சிட்டுக்குருவி போல பிறந்தாய், காலமுன்னை வளர்த்திருக்கும், மனித நேயத்தை இழந்து விடாதே. இதுதான் நடந்தது. மனித நேயத்தை இழந்ததனால் பலர் கொல்லப்பட்டார்கள், பலர் வாழ்விழந்தார்கள், பலர் துன்ப சாகரத்துக்குள் வீழ்ந்தார்கள். இங்கே அந்த சமூக செய்தியாக இந்த கவிஞர் சொல்வது, நீ என்னதான் செய்யப்போ ஆனால் மனித நேயத்தை இழந்து விடாது. இந்த கருத்து எங்கும் வானில உயர எழுந்து மலை முகடுகள் எல்லாம் பறிக்கும்படியாக உரத்து சொல்ல போன்ற விட வேண்டிய செய்தி, எந்த இடத்திலும் மனித நேயத்தை இழந்துவிடக்கூடாத சூழலை எங்கள் சமூகத்துக்கு, எங்கள பிள்ளைகளுக்கு நாங்கள் பழக்க வேண்டும் என்பதை இந்த தாய் இந்த பெரிய அவல சூழலை ஒன்றை வர்ணித்து கொண்டு அதற்கு பின்னாலே கொடுக்கின்ற செய்தி தான் மிக முக்கியமானது. அதுதான் இந்த கவிதையை மொழிபெயர்க்க வேண்டும் என்ற அடிப்படையை எனக்கு தந்தது. அற்புதமான உரையாடலாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. இப்படி இருக்க இதற்குள்ளே இருக்கக்கூடிய கவிதைகளை தெரிவு செய்கிற போது எதனுடைய அடிப்படையிலே இந்த கவிதை தெரிவுகளை நீங்கள் மேற்கொண்டீர்கள்? நான் உங்களை குறிப்பிட்டது போல இந்த 20களிலே 18 பிற பிற்பாடுன்னு சொல்லலாம். அந்த வயதுகளிலே இந்த கவிதைகள் வாசிக்கிற வேகம், ஏற்கனவே எங்களுக்கு கவிதைகள் பழக்கப்பட்டுக்கின்றன தேவாரத்தினூடாக.
பழக்கப்பட்டிருக்கின்றன. நாங்கள் சிவவாரத்தை வெறுமனை சமய நோக்கில் மட்டும் படித்து முடித்து கொண்டு போயிடுவோம். அதில் உள்ள கவித்துவத்தை நாங்கள் ரசிப்பது மிக குறைவு. சடையா எனுமாள், சரண்னி எனுமாள், விடையா எனுமாள், வெறுவா விடுமாள். ஒரு சம்பந்தர் தீர்த்த யாத்திரைகள் தலை யாத்திரை செய்து போன்ற பொழுது ஒரு மண்டபத்திலே ஒரு பெண் தன்னுடைய கணவனை பாம்பு தின்றிருந்த சூழ்நிலையிலே கடவுளை நோக்கி பாடிக்கொண்டிருக்கிற காட்சியை சம்பந்தர் தன்னுடைய நாளிதழிக்காக வீர்த்த பாலில் கொடுக்கின்றார். சடையா எனுமாள், சரண்னி எனுமாள், விடையா எனுமாள், வெறுவா விழுமாள் அப்படி சொல்லி போட்டு கடைசி அடுத்த ரெண்டு வரையில மிக அழகாக கொண்ட கவித்துவத்தை கொண்டு வரார். மடையார் குவளை மலரும் மருகல், இந்த மடையிலே மலர்கின்ற இந்த குவளை மலர்கள், மடையார் குவளை மலரும் மலர்கள் அப்படி பூ பூக்குன்ற இடத்திலே இருக்கின்ற கோயில் கொண்டு எழுந்திருக்கின்ற பெருமானை உடையாய் தகுமோ இவள் உள் மெலிவே, இவள் இப்படி மெலிந்து போய் அழுது அரட்டி கொண்டிருப்பது உனக்கு தகுமோ. அதில் ஒரு பொடி வைக்கிற இந்த பூ பூக்கள் இருக்கிற இடத்திலே அப்ப இந்த பூ போன்ற பெண் கசங்குதல நீ என்ன பார்த்து கொண்டிருக்கிறாண்டு பொடி வச்சு கதை பிடிச்சி அதை அந்த கவித்துவத்தை நாங்கள் ரசிக்கவும். அப்ப இந்த கவித்துவத்தை ரசிச்சு கொண்டு வரைக்கும் நாங்கள் இருபதுகள் வரைக்கும் இந்த வைரமுத்து மேத்தா போன்றவர்களுடைய புது கவிதைகளை நாங்கள் ரசிக்கிறோம். அப்படி ரசித்துக் கொண்டிருக்கிற எங்களுடைய ஈழத்து படைப்பாளிகளில் நாங்கள் ரசிக்க வைக்கின்ற பொழுது அப்பொழுது அந்த சேரன் எங்களுக்கு வந்து சேருகின்றார். அதுபோல எங்களுடைய சமகாலத்தில் எத்தனையோ இளைஞர்கள் எழுதுகிறார்கள். அந்த கவிதைகள் பல மொழிபெயர்ப்புகளே வந்து விட்டன. ஏற்கனவே பேராசிரியர் செல்வா கருணாநாயகம், ஏஜே கனரண்ணா, சோ பத்மநாதன், எஸ் ராஜசிங்கம் போன்றவர்களுடைய மொழிபெயர்ப்பில் இன்னும் பல மொழிபெயர்ப்பிலே எங்களுடைய சமகால கவிதைகள் லீட் சோங் அண்ட் லெமெண்ட் என்று போன்ற தொகுப்புகளிலும், சிலங்கன் தமிழ் போயிட்ரி என்ற தொகுப்புகளிலும் ஏற்கனவே வந்துவிட்டன. அடுத்த கட்ட தலைமுறையில் இருக்கிறவர்கள் அவர்கள் முகம் கொடுத்த பிரச்சனைகள் வெவ்வேறு வடிவங்கள் இருந்தன. அதுவும் குறிப்பாக இங்கே இந்த தொகுப்பில் ஒரு 15 உட்பட்ட பெண் கவிஞர்களுடைய கவிதைகள் இணைக்கப்பட்டிருக்கின்றன. நாங்கள் சமகாலத்தில் ஊடாடி கொண்ட பொழுது சகல பத்திரிகைகள், சங்கிகைகள், மேடைகள், கருத்தரங்களை வாசிக்கப்படுகின்ற கவிதைகளை நாங்கள் உற்று நோக்குகின்றோம். அப்படி மட்டக்களப்பிலே நாங்கள் திரிந்த பொழுது சூர்யா பெண்கள் அமைப்பினருடைய கவிதைகளை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தன. அதிலே அவர்களுடைய கவிதைகள்லாம் இங்கே மிகவும் முகமான கவிதைகளாக, வித்தியாசமான பிரச்சனைகளை சொல்லுகின்ற கவிதைகளாக அமைந்திருந்தன. இல்லை முக்கியமாக நீங்கள் பார்க்கலாம் சக்கரம் என்ற ஒரு கவிதை, கம்பிலிவில் ஜகாத் எழுதிய கவிதை. அண்ணாவுக்கு வயது 12, அழகாக சைக்கிள் ஓடுகிறான், எனக்கும் ஆசை சைக்கிள் ஓட, நான் கையோடைய ஆங்கிலத்தையும் சொல்லிக் கொண்டு போனால் நல்லா இருக்கும். த வீல் மை பிரதர் இஸ் 12, ஹி ரைட்ஸ் ஏ பைக் டெஃப்ட்லி, ஐ டு வுட் லவ் டு ரைட் ஒன். அப்பாவின் இடி முழக்க அதட்டல்கள், தொட்டாலே கை வெட்டுமாம், உருட்டி பார்க்கவும் உருவை இல்லையாம். ஃபாதர் த்ரெட்டன்ஸ் டு சாப் மை ஹேண்ட் ஈவன் இஃப் ஐ டச் த ஹேண்டில், நோ ரைட் ஈவன் டு புஷ் இட். மனப்பாத்தியில் முளைகண்ட விதைகள் அவ்விடத்திலேயே கருகின, சைக்கிள் எனக்கு காட்சி பொருளானது. The sprouts of my mind's bed scorched on the spot. The bike became an exhibit. இப்போது நான் பட்டதாரி, டிப்ளமா வகுப்புக்கும் செல்கிறேன். பிஜாஜேயின் நுழைவில் பாடம் அடி மனதில் அடக்கப்பட்ட ஆசை விருட்சமாக சிரிக்கிறது. Now I am a graduate, attending diploma lectures, பிஜாஜே psychology. My suppressed desire, now a huge tree mocks me. எனது மோட்டார் சைக்கிளை தள்ளுகிறேன், சக்கரம் சுழல்கிறது. அதை இன்னொரு வாசிக்கலாம், சக்கரம் சுழல்கிறது. பின்னால் அப்பாவின் குரல், மகளே நானும் கிளினிக்கு போக வேணும், ஆஸ்பத்திரியில் இறக்கிவிடு. ஐ புஷ் மை மோட்டார் பைக், த வீல் ரோல்ஸ், ஐ ஹியர் அப்பாஸ் வாய்ஸ், டாட்டி டுடேஸ் கிளினிக் டே, ட்ராப் மீ அட் த ஹாஸ்பிட்டல். கால சக்கரம் அப்படி சுழண்டு ஓடுகின்றது. அப்பா மகளை அடக்கிய அப்பா, தொடப்படாது அண்ணன் தொடலாம், பெண் பிள்ளை தொடக்கூடாது என்று சொல்ல காலம் போய் இப்போ பெண் பிள்ளை படித்து பட்டதாரியாகி அவ்வியாஜன் உலகில் எல்லாம் படித்து இன்று மோட்டார் சைக்கிள் ஓடுகின்ற பிள்ளையாக அவள் தொழிலுக்கு போகின்றாள். காலம் மாறி இருக்கு. அப்பா இயலாம போகிறார். தன்னையும் கிளங்கி கொண்டு கொண்டு இருக்கிற கால சக்கரம் தலைப்பு தோவீல் சக்கரம். அப்போ இந்த இப்படியான தாக்கமான கவிதைகளை எடுத்து ஒரு ஆங்கிலத்திலே ஆங்கிலம்
தமிழ் தெரியாதவர்களுக்காக கொடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் இது தெரி செய்யப்பட்டது என்னும் கவிதைகளை சொல்லலாம். சமகாலத்தில் இருக்கக்கூடிய யாழ்ப்பாண கவிஞர்கள் தானா விஷ்ணு, தானா ஜெயசீலன், சிவசிதம்பரம், கருணாகரன், சிவகுமாரன், இப்படியாக அவர்களுடைய அதாவது சில சில பேர் சில கவிஞர்கள் சில இடம் மொழிய ஆக்களை தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அவருடைய கவிதைகள் மிகவும் தாக்கமானவை. இவற்றை அறிவிக்க வேண்டும், வெளியில சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த மொழிபெயர்ப்பு தொகுப்பில் அவற்றை கொண்டு வந்தேன். பொதுவாக கலை சார்ந்து இப்படியான படைப்புகள் சார்ந்து எளியவர்கள் இயங்குவதற்கு முனைகிற போது அதற்கு சமகாலத்தில் பெற்றவர்களுடைய ஆதரவு இருக்கிறதா, இந்த சமூகம் வந்து அதனை வழிப்படுத்துகிறதா, அல்லது வேறு துறைகளை நாட வேண்டும் என்கிற அடிப்படையிலே அவர்களை வழிப்படுத்துகிறதா? ஆமாம், ஒரு மிக முக்கியமான கேள்வி. இது ஒரு போராட்டம் தான். நான் உங்களுக்கு தொடக்கத்திலே சொன்னேன் எங்களுடைய வழிபடுதல் எப்படி இருந்தது என்று. பாடசாலை மட்டத்திலே இந்த ஊக்கம் இயல்பாக கொடுக்கப்பட்டது. இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், துணை பாட விதானங்களுக்களால் வரக்கூடிய நாடகம், இலக்கியம், மேடைகள், விளையாட்டு, ஸ்கவுட் கேம்பு, சரண பாசறைகள், இது எல்லாமே எங்களுக்கு பல்வேறு அனுபவங்களையும் நோக்குகளையும் நோக்குகளை அகலிக்க செய்கின்ற பின்னணிகளையும் தருவதான ஒரு அமைப்பா ஒரு அனுபவ பகிர்வு அங்கே எங்களுக்கு கிடைக்கின்றது. பொதுவாக இன்றைய பெற்றோர் அதுவும் படிப்பை மையப்படுத்திய பெற்றோர்கள் பிரச்சனை அங்கே மற்ற இணைப்பு துணைப்பாட விதானத்துக்குள்ள போனால் பிள்ளை கெட்டு போயிடும், பிள்ளைன்ற கவனம் சிதைக்கப்பட்டு விடும், ஆகவே அந்த பிள்ளை முக்கியமான பாடங்களை படித்து முக்கியமான துறைகளுக்குள்ள போகாது. கணித விஞ்ஞானங்கள் படிக்கவனும், அகவிஞ்ஞான மகாவித்துவம் படிக்கவனும், கலையில மேலே சோசியல் சயின்சஸ் பயங்கரமான துறையாக இருக்கின்றது, அதை அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. நாடகத்துறையில் பார்க்க போனால் இங்கே மலையா கிடக்கு விஷயங்கள். இலக்கியத்துறையில் பிஎஸ்டியை பார்த்தால் என்னென்ன எல்லாம் பார்க்கக்கூடிய இருக்கு, அதுக்கெல்லாம் சமூகத்துடைய பிரச்சனைகளை பிச்செடுக்கக்கூடிய இருக்கு, இதெல்லாம் புரிந்து கொள்வதில்லை. இன்றைக்கு இலக்கியத்தை சொல்லாமல் யாரும் பேச்சு பேச முடியாது. முந்தின காலத்து இலக்கியங்கள் இருக்கக்கூடிய தரவுலாம் எங்களுக்கு இன்றைக்கு எங்களுடைய கலாச்சார பிம்பங்களை எடுத்து சொல்லுது. இந்த உண்மையை பெற்றோர் புரிந்து கொள்வதில்லை. அவர்களுக்கு நாளாந்த உழைப்பு, நாளாந்த சாப்பாடு, நாளாந்த வளர்ச்சி, இது மட்டும்தான் பிள்ளைகளுடைய மன எழுச்சியை பற்றி மன வளர்ச்சியை பற்றி கருத்து கொள்வதில்லை. இன்றைக்கு பல பிள்ளைகளுக்கு இந்த டீனேஜ் வருதுன்றது பெரிய பிரச்சனை. அவர்களால் பேலன்ஸ் பண்ண முடியல, சமத்துவமாக இன்றைக்கு கொண்டு வர முடியதில்லை. அவர்களாலும் நச்சு கிடைக்காவிட்டால் பிரச்சனை. உடலெல்லாம் உளவியல் தாக்கங்களோடு கூடிய பிள்ளைகள்லாம் வளர்ந்து வருகிறார்கள். இன்றைக்கு அது நாங்கள் எங்களுடைய யாழ்ப்பாண சூழல் மட்டும் சொல்லி கொண்டிருக்க முடியாது. இளமட்டங்களில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை பார்த்தீங்களா இருந்தால் மிக உளவியல் தாக்கங்களோடு அவர்களுக்கு எது செய்யணும், எது நாங்கள் எந்த லைனில் நாங்கள் போகணும், எந்த வழியில் நாங்கள் போகணும்ன்ற தெளிவே இல்லை. பெற்றா சொல்லுவாங்க படி, சோதனையை பாஸ் பண்ணு, திறன் ரிசல்ட் எடு, பலகலகு போ, தொழிலை பேர். ஆனால் அதுக்கப்பால் பிள்ளைங்க ஆளுமை பற்றி தெரியாது. ஆனால் பல்கலைக்கழகத்துக்கு வந்த பிறகு கூட அங்கே சில மன்றங்கள் சில அமைப்புகள் இருக்கின்றன, இது இவற்றை அவருடைய ஆளுமை விருத்திக்காக. ஆனால் அதில் கூட எல்லாரும் பங்களிப்பதில்லை. நான் சொல்ல முடியும் என்னால் மலைப்பாய்ந்து கல்லூரியிலேயே எனது சாரண பாசறையிலே நான் நடத்திய நாடகங்கள், நிகழ்த்திய பேச்சுக்கள் எங்களை வளர்த்திருக்கின்றன. மற்றது பெரிய நாடக போட்டிகள் நடைபெற்றுக்கின்றன, அவற்றை நாங்கள் சேர்ந்து பங்களிக்கின்ற மூலம் பார்ப்பது, பங்களிப்பது, அது சந்தர்ப்பங்கள் நடிப்பது, இவை கூட எங்களுக்குரிய ஆளுமை வளர்ச்சி. இன்டராக்ஷன், பர்சனல் இன்டராக்ஷன், மனிதரோடு மனிதர் பழகுகின்றதுக்கான சந்தர்ப்பங்களை தருகின்றன. நல்லவன் யார், கெட்டவன் யார் என்ற தெளிவை தருகின்றன. இது எல்லாம் பிள்ளைகளுக்கு போய் சேர வேண்டும். இதுக்காக தான் பாடசாலைகளிலே பல்வேறு திட்டங்களை வளர்த்துறாங்க, சமூகத்திலே பல்வேறு மன்றங்கள், கொஞ்சம் வளர்ந்துருதலே இலக்கிய மன்றங்கள் என்று இப்படி பல அமைப்புகள் இருக்கின்றன, சேவை மன்றங்கள் கூட இருக்கின்றன. பிள்ளைகளை இணைத்துக் கொள்ள வேண்டும், இணைத்ததனோட மட்டுமில்லாமல் படைப்பை தவிர மிச்சங்களை வாசிக்க விட வேண்டும். இன்றைக்கு பல்கலைக்கழகத்தில் படிக்கிற பிள்ளைகள் தங்களை அறியாமலே கவிதைக்குள்ளே போகிறார்கள், தங்களை அறியாமலே பேச்சுக்களுக்குள்ளே போகிறார்கள், தங்களை அறியாமலே இன்றைக்கு இப்போ ஜூம்டு ப்ரெசன்டேஷன்ஸ் அப்படியான பல்வேறு இடங்களுக்கு போகின்றார்கள். பெற்றோர் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இந்த பாடசாலை கல்வி மண்டலத்தில் சாஃப்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஒரு மிக முக்கியமான ஒன்றை கொண்டு வராங்கள். அது இன்றைக்கு ஜூம் வந்த பிறகு இன்னும் ஈஸியாகின்றது, இலவசப்படுத்தப்பட்டுகிறது. என்றால் பிள்ளைகளை ப்ரெசன்ட் பண்ண வைக்கிறார், அழிக்க செய்வதற்கு நாங்கள் அவர்களை வழிப்படுத்த வேண்டும். படிக்கலாம், சோதனை எழுதலாம், கிளாஸோட பாஸ் பண்ணலாம், ஆனால் ஒரு விஷயத்தை எடுத்து சொல்ற முறையிலே ஒரு ஆர்ட், ஒரு கலைத்துவம் இல்லாவிட்டால் அது செய்ய முடியாது. இந்த பிள்ளையா படிப்பித்தலோ அவனுடைய சிறப்புகளோ வழியில செய்ய தெரிய முடியாது.
எனவே பெற்றோர்கள் இது அறிந்து கொள்ள வேண்டும். பிள்ளை மற்ற விடயங்களிலும் கலை போன்ற விடயங்களிலும் தன்னை படிப்போடு சேர்த்து, நாங்கள் படிப்பை கூட சொல்வதில்லை, படிக்கட்டும், வாங்க விஞ்ஞானம் படிக்க தான் வேணும். இன்றைக்கு ஒரு டாக்டர் தியேட்டர்ல இருந்து சர்ஜன் பட்டி இதயத்தை பிளந்து பைபாஸ் செய்யறேன்டா, அதுக்கு வரக்கூடியது அந்த தில், அந்த அந்த துணிவு, அந்த கட், அது கொடுக்கப்பட வேணும் அந்த பிள்ளைக்கு. அவன் போய் டாக்டரா படிக்கலாம், அவனுக்கு அந்த துணிவு இல்லாவிட்டால், அந்த ஸ்டாமினார் இல்லாவிட்டால், அந்த பிள்ளையால டாக்டர் விலை கூட பார்க்கல. நான் உச்சகட்டமான விலையை கருத்தை நான் சொல்ல பார்க்குறேன். இப்போ சாதாரண மறந்து கொடுக்குற டாக்டர் இருந்து இந்த அறுவை சிகிச்சை செய்கிற மருத்துவர்களை பார்க்குற பொழுது பயங்கர பயங்கரமான இருக்கும். அதே மாதிரி இந்த பெரிய பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் செய்கிற இன்ஜினியர்ஸ் சிம்பிளாக இருந்துட்டு போகலாமா? அறைக்கு இல்லை, அப்படி அல்ல. அவர்களுடைய துணிவு, அந்த ஆற்றல், இந்த படிப்புக்கு அப்பால் அவற்றை ஆளுமையில் தங்கியிருக்கின்றதை நான் சொல்ல விரும்புகிறேன். இதை பெற்றோர் புரிந்து கொள்ள வேண்டும். மாணவர்களும் ஒருமுறை படிப்போட மட்டும் நிற்காமல் கொஞ்சம் அக்கம் பக்கம் பார்க்க வேண்டும். உரையாடி கொண்டிருக்கிற போது நிறைந்த விடயங்களை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. நிச்சயமாக இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பெற்றவர்களும் தங்களுடைய பிள்ளைகள் தொடர்பாக சிந்திப்பார்கள் என்கிற நம்பிக்கையும் எழுந்திருக்கிறது. இப்படி இருக்க எங்களுடைய உறவுகள் சார்பாக உங்களுக்கு மிகுந்த நன்றிகளையும் அன்பினையும் நாங்கள் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த நேர்காணலிலே கலந்து கொண்டு நிறைவான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி. எழுதுங்கரங்க நிகழ்ச்சியினூடாக இணைந்திருந்தோம். இன்றைக்கு எழுதுங்கரங்க நிகழ்ச்சியிலே நாங்கள் உரையாடியிருந்த நூல் மை சாய்ஸ் எனப்படுகிற ஆங்கில கவிதை தொகுப்பு, அதாவது தமிழிலே இருந்து ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்க்கப்பட்ட கவிதைகளை கொண்டிருக்கக்கூடிய நூலோடும் அந்த நூலினுடைய ஆசிரியரோடும் இன்றைக்கு நாங்கள் நிறைவான ஒரு உரையாடலை நிகழ்த்தியிருக்கிறோம் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. இதே போன்று மற்றொரு நூலோடும் அந்த நூலினுடைய ஆசிரியரோடும் உங்களுடைய இல்லத்திரைகளை நாடி வருகிற வரையில் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி. வணக்கம்.